காஞ்சிபுரம் சுற்று வட்டாரத்தில் ஏராளமான சிவலிங்கங்கள் உள்ளன வயல்களில் தோட்டம் துறவு மாதா கோவில் தர்கா மயானம் போன்ற இடங்களில் மேற்கூரை கூட இல்லாமலும் இருக்கின்றன வெயிலும் மழையிலும் காய்ந்தும் நினைந்தும் இன்னல் பட்டு கொண்டிருக்கும் இந்த சிவலிங்கங்களுக்கு வழிபாடுகளும் இல்லை பெரியவாளுடைய உத்தரவை ஏற்று சில அன்பர்கள் சிவலிங்கங்களுக்கு மேலே மண்டபம் கட்டி நிச்சயப்படி ஒரு கால பூஜை ஏற்பாடு செய்திருந்தார்கள் மேல் கூரை கூட இல்லாத சுமார் பத்து பன்னிரண்டு சிவலிங்கங்களுக்கு ஸ்ரீமடத்தின் சிஷியர்கள் இருவர் நாள்தோறும் ஸ்ரீமடம் வண்டியில் சென்று அபிஷேகம் நைவேத்தியம் செய்து வந்தார்கள் எல்லா பூஜைகளையும் முடித்துக்கொண்டு கொண்டு திரும்பி பெரியவாளுக்கு பிரசாதம் கொடுப்பார்கள் இந்த சிஷியர்கள் பூஜை செய்யும் லிங்கங்களில் இரண்டு மூர்த்திகள் மயான எல்லைக்குள் இருக்கின்றன மயான பகுதிக்குள் சென்றுவிட்டு நீராடி சுத்தம் செய்து கொள்ளாமல் ஸ்ரீமணத்துக்குள் எப்படி நுழைவது அது தவறில்லையோ என்று ராமமூர்த்தி என்ற சிஷியருக்கு பலத்த சந்தேகம் வந்துவிட்டது சந்திரா என்ற மற்றொரு உமை சொன்னார் நாம் மயானத்துக்கு அங்கே நடக்கும் சடங்கில் பங்கு கொள்ளப் போகவில்லை சிவ பூஜை செய்வதற்காக போகிறோம் சிவ பூஜை செய்துவிட்டு உடனே ஸ்நானம் செய்துவிட்டு உடனே ஸ்நானம் செய்வது உச்சிதமில்லை நமக்கு மடிக்குறைவு கிடையாது இருவருக்கும் வாக்குவாதம் முற்றி போய் கடைசியில் ஸ்ரீமடத்தில் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிற்று வழக்கு இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்டார்கள் பெரியவா முடிவாக தீர்ப்பை கூறினார்கள் பெரியவா ராமமூர்த்திக்கு நாம் மயான எல்லைக்குள் போகிறோம் அதனால் தீட்டு வந்துவிட்டது என்ற எண்ணம் அந்த எண்ணம் தோன்றிய உடனேயே தீட்டும் உண்டாகிவிடுகிறது அதனால அவன் ஸ்நானம் பண்ணிட்டு வரட்டும் சந்திராவுக்கு சம்சானம் என்ற எண்ணமே இல்லை கோபுரம் கர்ப்பகிரகம் என்றில்லை விட்டாலும் கோவிலுக்கு போய் மந்திரம் சொல்லி சிவபூஜை செய்துவிட்டு வருகிறோம் அதாவது பவித்திரமான இடத்துக்கு போய் சிவபூஜை செய்துவிட்டு வருகிறோம் அதனால தீட்டு ஒட்டிக்காது தோஷமும் வராது என்ற எண்ணம் ஆகவே அவனுக்கு தீட்டும் இல்லை ஸ்நானமும் வேண்டாம் மண்டை உடைய சண்டை போட்டு கொண்டிருந்த இருவருக்கும் சந்தோஷம் அதிர்ச்சி உண்டாயிற்று எவ்வளவு தெளிவா பெரியவா சொல்லியிருக்கா ஒருவரின் தர்மம் இன்னொருவருக்கும் தர்மமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை என்கிறது பக்குவமாக சொல்லிவிட்டாலே என்று வியந்தார்கள் பக்குவமான ஆன்மாவின் தீர்ப்புக்கும் பக்குவமாகத்தானே இருக்க முடியும்